ஒரு பார்ட் தான் கிடைச்சிருக்குது. சாப்பாடு ரெடி. நோ, கையில தான் ஒட்டிடு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்றது கூட விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம பையன் என்ன பண்ண அப்படின்னு. இப்ப கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் நினைக்கிறான். இப்படியே வீடியோ போயிருந்தா சரி நீவிர அப்படியே படுக்கக்கூடாது. ஏன் படுக்கக்கூடாது? படுக்காம இரு, நான் நீவி விடுறேன். லாஸ்ட் வீடியோல அவன் வந்து அந்த ஜோயா, நான் கொஞ்சம் உச்சரிக்கிறது கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கும், ஏன்னா எனக்கு அப்படி அந்த நாக்கு பெறலாது, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த வண்டி ஏதோ பண்ணிட்டா என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற நீங்க எல்லாருமே வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில பேர் கரெக்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, வண்டி கொண்டு வந்து நிறுத்தினேன், ஒரு நாள் விட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கரெக்டா இருந்தா நான் செக் பண்ணிட்டே இருந்தேன், ஏதாவது வண்டி பக்கத்துல போறானா இல்லையா அப்படின்னு பார்த்தேன். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் காலையில போய் பாக்குறேன், அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்க, காட்டுறேன் நான். இது செரி ப்ரோ வண்டி, இது நம்ம பைக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது வண்டி, ஹைட்டு டிஃப்ரெண்ட் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு பாருங்க. டேய் கம்மனர், நீ பண்ணதான். இது வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா, இந்த இடம் ஓகேவா, இது எப்படி இருக்குது. அதே சேம் டைம் இந்த பக்கம் பாருங்க, இங்கே இருந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் காணோம். எஸ் ஸ்டிக்கரை தான் கிழிச்சிட்டான், பட் நான் அந்த இடத்துல பார்த்த உடனே அங்கே பாருங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. என்ன பண்ணுறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போ அந்த பக்கம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிக்கராக இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா ரொம்ப விலை அதிகமாக ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாரு, என்ன நமக்கு ஸ்டிக்கர் பற்றி தெரியல. ஆஹா, ஒரே நாளில் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டானே அப்படின்னு அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டான். உங்களுக்கு புரியுதா, இந்த பக்கம் ஸ்டிக்கர் இருக்குது, இந்த பக்கம் ஸ்டிக்கர் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது பாருங்கள், இதை ஒட்டினது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. இது வந்து ஸ்டிக்கர் கம்ப்ளைண்ட்டாக தெரியுதுங்களா, அந்த பபுள்ஸ் வந்த மாதிரி அந்த இடத்துல டிசைன் என்ன தெரியல. இங்கே ஒட்டிக்கிறது பாருங்கள், இது ஜஸ்ட்டு இப்படி எடுத்தால் வந்துடும் போல் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணியிருந்ததுன்னா அவன் தலைவர் வந்து பூந்து விளையாண்டான். இந்த ரேம்போ பையில குத்தம் சொல்லவே முடியாது. ஏண்டா ரேம்போ அப்படி தானே, அப்படியே பார்த்தா எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள், வண்டி சூப்பராக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த வண்டி வச்சு ரைடு போங்கன்னு, கண்டிப்பாக போவேன் நான், கொஞ்சம் எனக்கு பழகிக்கிறேன். சீட்டு ஹைட்டு பாருங்களேன், தெரியுதா இந்த சீட் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு. நீ என்ன பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலையே. ஓகே, தலைவருக்கு வந்து என்ன, ஐயோ அதை சொல்லாதீங்க. இவனுக்கு வந்து என்ன பற்றி தானே வீடியோ, என்ன விட்டுட்டு வண்டி பற்றி பேசியிருக்கேன். டே வண்டி பற்றி நான் சொல்லியிருக்கேன்டா போன வீடியோவில், அதுதான்டா சொல்லணும். ஆனால் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க, அது நீங்கள் வந்து செரி ப்ரோ வண்டி தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிட்டிங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வந்து அதை கிளிக் பைட் பண்ணிவிட்டேன், நான் வந்து தப்பான தகவல் நம்ம சேனலில் சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ரைட், புரியுது. நான் மேக்ஸ் 99% அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பட் இது ஒரு ஜாலியாக தான் நான் பண்ணேன், ஒரு மீம் மாதிரி அந்த மாதிரி தான் போட்டு பண்ணேன் நான். ஆனால் அது யாராச்சுக்கு தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா ஒரு ஒரு யூடியூப்னா ஒருத்தரை வந்து வைக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. பட் அதுக்காக நான் அப்படி பண்ணல, நான் என்னோட கண்ணோட்டத்தில் வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும், சரி புதுசாக ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் வந்து பைக் எடுக்க போகிறது உண்மை, இங்கேருந்து முடிவு பண்ணது. நான் வந்து சூப்பர் பைக்னு எந்த கட்டத்துலையும் சொல்ல, நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, ஒரு ஸ்டில்லு சூப்பர் பைக் ஸ்டில்லுன்னு எடுத்து போட்டால் தான் மேட்ரு. சரி, ஸ்டில்லை போட்டால் என்ன சொன்னேன்னா ஒன்று தான். இப்போ என்னோடய பைக்கு போட்டோண்டா, என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா 250 cc, இது 390 cc, அது 5000 cc பைக் எடுக்க போகிறேன். அதுதான் நான் வந்து உண்மையிலாம் பைக் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன், பட் இப்போதைக்கு முடியாது, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. கண்டிப்பாக எடுக்க போகிறது எடுக்க போகிறது தான், அதையும் எடுத்தால் அதையும் எடுத்து கடிக்க போகிறேன். ஏ கேமரா எடுத்தாச்சு, பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். இங்கே வேறு பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீ ரஷ்யா கொண்டே விட்டுலாமா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா காமெடி பண்ணுறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். கொண்ட துணி, கொண்டா கொண்டா துணி, எனக்கு விளையாட வேணும். துணி கொண்ட, என்னோட துணி கொடுங்க, இல்லன்னா விட மாட்டேன். என்னோட துணி
ஏய் ரக்கிட்ட 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 ஏய் ரக்கிட்ட 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 ஐயோ என் துணி டாடி கொடுத்துடுங்க நோ டாடி நோ இருங்க நான் எடுக்கிறேன் நான் பாட்டுக்கு தனியாக விளையாடிட்டு இருந்தேன் இப்போ எதுக்கு அதை பிடுங்கி வீசினீங்க ஸோ சார் ரேம்போ வரையா நான் ஒன்றும் வரல ரேம்போ என்ன வெறுப்பேத்துறீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாது பாருங்க ஹை ஆஃப் ஆகிடுச்சு ஏ சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா ஆஃப் ஆகுது என்னன்னு தெரியல நம்ம சாபம் விட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இங்க ஓடிட்டா பாரு என்ன இங்க ஜம்ப் 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 இதுல எப்படி வர்றது ஐயா வரலையா ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு நினைக்கிறேன் ஒட்டினது பூரா அந்த பபுள்ஸ் மாதிரி வருது அப்படியே பிரிஞ்சு வருது ஒரு 10 நாள் வந்து வெயிலில் வண்டி நிறுத்தி வச்சுருந்தேன்னு வச்சுக்கிறேன் காலி என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டினதில்லை ஆ இதெல்லாம் வந்து டிசைன் தான் அது மாதிரி நான் திடீர்னு கீச்சல் போட்டேன்னு நினச்ச டிசைன் தான் பட் அது ஒட்டினதா என்னென்னு தெரில ஸ்டிக்கரோட இதுதான் தெரில உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை எங்கேயுமே வெளியே எங்கேயும் போக முடியல வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் இத்தாலி கூட்டிகிட்டு போயிருப்பார் கேமரா எடுத்தா இது எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு தெரியல எங்கே போனாலும் வரும் ஏன் இப்போ கேமரா முன்னாடி பேச முடியாத நீங்கள் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது அதனால் நான் பிளான் பண்ண இவனை வச்சு வேறு வேறு வீடியோலாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் வேறு வேறு வீடியோனா ஒரே வீடியோ தான் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் மழை வெஞ்சிட்டு இருக்கிறப்ப எதுவுமே பண்ண முடியாது இவர் சார் வந்து முக்காவாசி நேரம் கூண்டுக்குள்ளே தான் இருந்தார் ஏன்னா மலைக்குள்ள போய் போய் பயங்கரமாக ஆடுறாங்க அவனுக்கு ஒரு பொருள் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கு அதை காட்டணும்னு நினச்சேன் காட்ட முடியல பார்த்தீங்கன்னா சரி ஜம் இது பார்த்தீங்கன்னா புது தட்டு அவனுக்கு வாங்கியிருக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால ஒடுக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க இங்கே லோக்கலில் இப்போ ஷாப்பெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணல பழைய தட்டு கொஞ்சம் சிறுசாயிருச்சு இப்போ தலையர் கொஞ்சம் புஷ்டியாக நல்லா சாப்பிட்றாரு என்ன ரோம்பு அதே இவனுக்கு நிறைய பேர் வச்சுருக்குறோம் அப்பப்போ எனக்கு ஃப்ளோவில் வர மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் திறந்த வாயன் லூசு பையன் தலக்கா பையன் என்னென்னமோ ஒன்று லூசு பையன் ராம்போ என்ன பண்ணுவான்னா பைக் ஏதாச்சும் போச்சுன்னா காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிடல பைக் ஏதாவது போச்சுன்னா போதும் போய் அங்கே காம்பவுண்டு மேலே நின்று வல்லு வல்லு வல்லுன்னு கத்துவான் எது கற்றுவான் ஏன் கற்றுவான்னு அவனுக்கும் தெரியாது போகிறவங்களுக்கும் தெரியாது போகிறவங்க தான் மிரண்டடிச்சுட்டு ஓடுவாங்க அச்சுயோ இது பயங்கரமான நாய் இது பயங்கரமான நாய் ஏனாய் நீ பயங்கரமான நாய் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா போய் இவனுக்கு தட்டு ரெடி சாப்பாடு ரெடி ஆகணும் இல்லையா போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரணும் 5 மணி ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் வெட்டா புட்டுருக்கு வெட்டாப்புன்னு என்னென்னு தெரியாது இல்லையா அது கிராமத்து பாசை மழை பெஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன கேப் விட்டு கொஞ்சம் வெளிச்சமெல்லாம் வர முடியும் அதான் வெட்டாப்புபா கொடுத்துரு நீ எப்படி நீ வருவீன்னு எனக்கு தெரியற சர்மி எங்க டாடியை காணோம் உள்ள ஒரிஞ்சிருக்காரா ஓ டாடியோ ஐயையோ வந்துட்டாரியா வந்துட்டாரு ரேம்போ பேப்பர் தருவியே தர மாட்டியா இங்க பாரு பேப்பர் கொடு தயவு செஞ்சு சிரிக்காதீங்க என்ன அப்போதான் பிஸ்கட் கிடைக்கும் ஓகேவா உனக்கு ட்ரைனிங்கே கொடுக்கறது இல்லை நாம டவுன் ஸ்லீப் நானும் ஸ்லீப் சைக்கிள் வேற இருக்குதா நோ வெயிட் பண்ணோம் அங்கே வெளிச்சில்லாதனால இந்த பக்கம் வந்துட்டோம் நோ 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 எனக்கு வந்து பிஸ்கட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திரம் என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம் தரண்டா
கண்டிப்பா வேணுமா? ஐயோ கோவம் வருது, ஐயோ கோவம் வருது, கோவம் வருது, மூஞ்சி கடிச்சிருவான் போல. ஐயோ அம்மா, தாக்கப்பட்டார் பார்த்திபன். இந்தா பிஸ்கட் கேட்டா வெறும் கைய காட்டுறீங்க, அப்படியே ஒரு தடி கடிச்சா. டாடி என்கிட்ட வேணாம். அட போங்கய்யா, உங்க பிஸ்கட்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். அப்படியே பையனை ரொம்ப டென்ஷன் பண்ணக்கூடாது, எனக்கு க்ளோஸா பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது, மூஞ்ச பிடிச்சி கடிச்சிருவான் போல இருக்குது. ஆனால் அவனோட எச்சில் அப்படியே கொஞ்சம் என்னமோ ஒரு ஒரு பச மாதிரி இருக்கு. இப்படி தான் தண்ணி குடிப்பியடா? ஆ, பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, குடிக்கிறியா? டெய்லி பக்கெட்டில் குடிச்சு போர் அடிக்குது டாடி. இப்போ பக்கெட்டில் போய் தண்ணி குடிக்க வேண்டியதானே? மம்மி பக்கெட்டில் சால்ட் வாட்டர் வச்சுருப்பாங்க போல, நல்லாவே இல்லை அந்த தண்ணி. நமக்கு இன்னைக்கு மட்டனா சிக்கனானே தெரியலையே. கடைக்கு போகலாமா? எந்த கடைக்கு? ஆ, கடைக்கு போகிறீங்களான்னு. கடைக்கு போய் உன கறி எடுத்துகிட்டு வரலாம். வரே நீயே? நான் வரல, நீங்களே போங்க. டாடி என்னமோ சத்தம் கேக்குது, அங்க கோழி கத்துதுடா. வரே, என்ன பண்ற? நான் வரலன்னு தான சொல்றேன். என்னமோ பண், அதுவே கடிச்சிட்டு விளையாண்டு. நான் பைக்ல போக போறேன். பைக்ல நான் எப்படி வரேன்? நீ பைக்ல வரையா? கார்ல? கார்னா ஓகே, போலாம். கார்ல நீ ஓகேவா? கார் தான் வெளிய நிக்குது. கார் வெளிய தான் நிக்குது. நான் அப்படியே போய் வெளிய எடுத்துட்டு போயிடுவேன். பை. வர்றப்போ எனக்கு மட்டன் எலப்பு வாங்கிட்டு வாங்க. வருவே, எடுத்துட்டு வருவே. டாடி எலும்பு வாங்குவாரா இல்ல வழக்கம் போல மறந்துட்டு வந்துருவாரோ? இப்பதான் பாத்தீங்கன்னா தலைவருக்கு போய் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அவர் வந்துட்டாரு. சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், எங்களுக்கு வந்து மட்டன் எடுத்துட்டு வந்தேன். அப்ப எப்ப பார்த்தாலும் இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப் எலும்பு. அந்த மட்டன்ல வந்து அந்த எலும்பு வரும் இல்லைங்களா, கால் எலும்பு, அது மட்டும் நான் வந்து ஒன்னு வெட்டி வாங்கிட்டு வருவேன் இவனுக்காக. இங்க பாருங்க, நான் எப்ப கடைக்கு போயிட்டு வந்தாலும் தலைவருக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்ப நான் இப்போ நான் என்ன சொன்னாலும் சொன்னபடியே அப்போ பாருங்க. இப்போ டே கொடுரும், ஓ கொடுரும், எவ்வளோ பரவரன்னு போகிறான் பாருங்க. கொடுரும், இப்பெல்லாம் கரெக்டாக கேட்கும். சித் சித், இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்குறீங்க அவனுக்கு வந்து அந்த ராமீட் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு. நானும் பல தடவை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிகிட்ருக்கிறேன், ராமீட் வந்து ரெகுலராக கொடுக்கவே மாட்டேன் நான். வீக்லி ஒரு டைம் கொடுப்பேன், இல்லைன்னா ரெண்டு டைம் கொடுப்பேன். அது இந்த மாதிரி எலும்போட ஒரு பீஸ், அவ்வளோதான் கொடுப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராட்வீலர் பொறுத்தளவுக்கு ராமீட் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க நிறையா, ஃபுல்லாகவே. நான் அப்படி எதுவும் பண்ணுறதில்ல. இதை கழுவி கொடுங்க அப்படிம்பீங்க, ரத்த வடையில் எதுவும் இல்லை, அதனால் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கலாம். சி சி, என்ன கொடுத்தாலும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிரும். அப்படியே பட்ட 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 பட்டன்னு கட்டிக்கிறான் பாருங்க. சும்மா ஒரே பீஸ் தான், நிறையவெல்லாம் போட மாட்டேன், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்றும் இன்னது வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆனதில்லை. அதிகமாக போட்டால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அவனுக்கு ராமீட் மாத்திர மாதிரி இருந்தால், ராமீட் மாத்திர ஐடியாவே எனக்கு கிடையாது. எப்பயாச்சும் ஒரு டைமுக்கு ரொம்ப குஷியாயிருவாங்க இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறப்போ. அது எலும்போடு தான் கொடுப்பேன், வேறு மற்ற வழியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா ரேம்போ? நான் வேலையா இருக்கேன், போயிட்டு அப்புறம் வாங்க. பேச மாட்டியா? வாயில எலும்ப வச்சுக்கிட்டு எப்படி முடியும்? போங்க போங்க. பிஸியா இருக்கியா? பார்த்தா தெரியலையா? ஏ ரைட், ஓகே ஓகே ஓகே, பாத்துடா எலும்புக்கு வலிக்கு போகுது. இதெல்லாம் அசால்ட், நாங்கெல்லாம் யாரு? ஓகே ஓகே, நீ சாப்பிடு சாப்பிடு. டைம் பார்த்தீங்கன்னா 7:45. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரேம்போவுக்கு 8 மணிக்கு தான் சாப்பாடு போடுவோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு நாளாக மட்டன் போட்டோம், அதனால் இன்றைக்கி அவருக்கு சிக்கன். ஏன்னா டெய்லி மட்டன் போட்டால் கம்பெனிக்கும் கட்டுவலியாகாது, பட் அவனுக்கும் போர் அடிச்சிடும், அதனால் வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அதை சிக்கன் மாற்றி மாற்றி பண்ணுவோம். இப்போது சாருக்கு சாப்பாடு போட போகிறேன், ஓகேங்களா? இந்த இருட்டில் நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் லைட் செட் பண்ணியிருக்கேன். ரேம்போவுக்கு புது தட்டு. டே இருரா, இரு இரு இரு. சாப்பாடு ரெடி. நோ சிட் சிட் ரேம்போ, சிட் சிட், சொன்னால் தான் சாப்பிடணும். இந்த பீஸ் நான் கையில் தான் ஊட்டிவிட்டேன், அவ்வளோதான் அவ்வளோதான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நான் கையில் ஊட்டி விட்ருவேன்,
மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இருந்தது, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா சாப்பாடு இங்கே போட்டு அதில் இருக்கிற அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எலும்பை மட்டும் அவனை வெளியில் நிற்க வச்சு ஒவ்வொரு பீஸாக கொடுத்துருவேன். எலும்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அந்த சத பீஸை வந்து அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணிடுவேன் நான், அப்போ தான் வந்து ரைஸை ஃபுல்லாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ஓகே ஈட், குட் பாய். இந்த ஒன்று மட்டும் பழகு, ஓ தொட்ட இல்லை இல்லை சாப்பிடு சார். ஓகே ஓகே, தொடக்கூடாதா? ஓகே. இது மட்டன் மாதிரி இல்லையே. சிக்கன்ரா இன்னைக்கு? சண்டே மட்டன் தான் சாப்பிடுவேன்னு தெரியாதா? டெய்லி மட்டன் போட முடியுமா? ஒரு நாளைக்கு சிக்கன் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டா இப்படி ஏதாவது சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா எனக்கு மட்டன் வேணும். ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே சாப்பிடு, நான் போறேன் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சண்டேல 8 மணிக்கு மேல என்ன வேலை? எனக்கு இன்னமும் வேலை இருக்குது, போ உன் வேலை பாரு, நீ சாப்பிடு. இவர் எங்கேயோ எஸ்கேப் ஆகுறாரு, மம்மி கிட்ட போட்டு கொடுத்துற வேண்டியதுதான். The next day. இதெல்லாம் ரொம்ப நான் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேமரா எடுத்துகிட்டு வந்தது தலையை தூங்குறானான். ஏய் ஆஸ்கார் கொடுக்கலான்டா உன் நடிப்புக்கு. ஆஸ்காரா? அது நம்ம காரோட நல்ல காரா? அது அவார்டு. எப்படி உள்ள போறதுன்னு? ரெண்டு கால் இருக்குல்ல, ஒவ்வொரு காலா எடுத்து வச்சுக்கோங்க. தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா போய் கூண்டுக்குள்ள போய் படுத்துங்க. போ, ரொம்ப தூக்கம் வருது, இன்னும் வேண்டாம் முழிச்சுக்கிட்டு இருக்க, தூங்குடா கைப்புள்ள. இங்க பாருங்க மக்களை, எப்படிதான் போய் அந்த படிக்கட்டு ஃபுல்லா வந்தா இருக்கிறான். இப்ப நாய் தாண்டி தான் போகணும். நம்ம இதுல சொல்லுவாங்க நாய் தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, வழிமுறை ஐதீகம் மாதிரி. ஏன்னா இப்படி வந்து படுத்துட்டா நாய் தாண்டாம எப்படி போறது? தூங்குறானா தூங்குற மாதிரி நடிக்கிறானான்னு தூங்கிட்டே பேசுற, நாய் தாண்டித்தான் எந்திஷ்டம் வர்ற மறுபடியும். நம்ம ரேம்போ பையன் ஸ்டிக்கர் கடிச்சு துப்புனதுல ஒரு பார்ட் தான் கிடைச்சிருக்குது, நிறைய பார்ட் இருந்தது, நிறைய கூட்டி தள்ளிட்டாங்க. இன்னொன்று பெரிய பார்ட் இருந்தது, அதையும் தலைமை பிச்சு உதறிட்டா. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்தவங்க கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான். அவங்கள கான்டாக்ட் பண்ணாலும் நேராக கூட போய் நம்ம அந்த ஒரு பார்ட் தான் அந்த பார்ட்டை ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பேன். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அதிகமா கமெண்ட்ஸ் வந்ததுன்னா ஒரு ஹார்ட், அவ்வளவுதான், அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனா எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன். அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து செரி ப்ரோ வண்டியை குறை சொல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளோ ஒரு அன்பு. ஆனால் விஷயம் என்னன்னா, நான் வந்து 250cc எமஹாவில் ஓட்டிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா லோ பவர் தான். அப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் ஓட்டிட்டு இருக்கிறவ, ஒரு அட்வென்ச்சரு, நல்ல சிசி அதிகமாக பவர்ஃபுல்லான ஒரு வண்டி ஓட்டுறப்போ எனக்கு எப்படி ஆகுது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிடுறேன். மற்றபடி இது செரி வண்டியை குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறது தெரியல, ஏன்னா நான் எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறதுனால அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறக்கா தான், மற்றபடி நான் யாரையும் குறை சொல்கிறக்கா இல்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், தத்துவமாக கூட எடுத்துக்கலாம். அம்பானி வண்டியாக இருந்தாலும் சரி, அமிதாப் பச்சன் வண்டியாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் போட்டால் தான் ஓடும். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அன்பு வச்சிருக்கிறீங்க, அது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தரான்னு நினைக்கிறீங்க. பட் என்னோட பார்வையில் இது வந்து அட்வென்ச்சர் 390. அந்த பைக் ஓட்டுறப்ப என்ன ஃபீல் வந்ததோ அதைத்தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, இந்த பைக்கு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம லவ்ல நிறைய சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்குவேன், அடிக்கடியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகிற கம்பெனிக்கு, ஏன்னா ஒரு 2 நாள் ஆச்சு இந்த பைக் எடுத்துகிட்டு வந்து, சரி இன்றைக்கி எடுத்துகிட்டு போவோம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் எனக்கு கம்பெனிக்கு போயிட்டு வரதுக்கு 30-32 கிலோமீட்டர் வரும், அது மட்டும் தான் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய். சாரி, வீடியோ எடுக்க சொல்லி கேமரா மறந்துட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன்.
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.